எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம், நீங்கெல்லாம் நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோனா ஒரு ஷாப்பிங் வீடியோ தாங்க. இப்போ தீபாவளி டைம் வருது இல்லையா, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் ஒரு ஷாப்பிங்கு உங்களை நான் கூட்டிகிட்டு போக போகிறேன். ரெண்டு பக்கமும் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா. மரங்கள் ரொம்ப கூலாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடம் பார்க்குறதுக்கு நைட் நேரத்தில் அப்படியே ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. அந்த இடத்துல தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோன்னா ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் தாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். இது எங்கே இருக்குன்னா பள்ளிக்கரணை இல்லைங்க. ஒரு வேளை அந்த பக்கம் இருக்கிற சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க ஒரு வேளை இந்த கடையை நீங்கள் விசிட் பண்ணலைன்னா விசிட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுடைய மொபைலுக்கு வரும். அடுத்து என்ன சொன்னால், இன்ஸ்டாகிராம்லேயும் நம்முடைய பேஜ் இருக்குதுங்க. என்னுடைய என்னை ஃபாலோ பண்ணணும், என்னை பேசணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய லிங்க் அதில் நாங்கள் கொடுக்குறோம், டிஸ்பிளேயில் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை இதே சேனலோட ஐடி தாங்க, ராணிமா சேனல் ஐடியில் தான் அது இருக்குது. நீங்கள் அதை என்கிட்ட பேச விரும்பினீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த இடம் பார்க்குறதுக்கு. ரெண்டு பக்கமும் மரங்கள், ரொம்ப டிராஃபிக் இருக்காது, நல்லா இருக்கும் அந்த இடம். அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். ஆமா, சூப்பரா இருக்கும். ஆமா, ரொம்ப அழகா இருக்கும் அந்த இடம். மழை பெஞ்சதுன்னு வைங்களேன், அப்படியே சூப்பரா இருக்குங்க அந்த இடம். இது பாக்குறச்சே இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இப்போ பாருங்க, நம்ம ஜெயச்சந்திரன் வந்துட்டோம். இது கார் பார்க்கிங்க, எவ்வளவு காருகள் நிறுத்தி வச்சிருக்காங்க பாருங்க. பெரிய பிளேஸு, கார் பார்க்கிங்க்கு சூப்பராக இருக்குது. அதை தெரிஞ்சு பார்த்தீங்களா, இதுதான் என்ட்ரன்ஸு. ஒரு யானை வச்சுருக்காங்க, அதில் நிறைய வெளியில் திங்ஸும் நிறைய வச்சுருக்காங்க. இங்கே வந்து எல்லாமே செக் பண்ணி தாங்க உள்ளே அனுப்புகிறாங்க. மாஸ்க் போட்டிருக்கோமான்னு பார்க்குறாங்க, பார்த்து தான் உள்ளே அனுப்புகிறாங்க. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, மாஸ்க் போடாதவங்க போடுங்க. ஆமாம், டெம்பரேச்சர் பார்க்குறாங்க பாருங்கள் வெளியில். ரொம்ப சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க, ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே எல்லாருமே மாஸ்க் போட்டிருந்தாங்க. வேலை செய்கிறவங்களும் சரி, பொருள் வாங்க வர்றவங்களும் சரி, எல்லாருமே மாஸ்க் போட்டிருந்தாங்கங்க. நம்ம போடலைன்னா கூட நீங்கள் மாஸ்க் போடுங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாமே மாஸ்க் போட்டிருந்தது. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு. இங்கே ஃபுல்லாகவே சாரீ தாங்க, ஃபுல் சாரீ செக்ஷன் தான். வெரைட்டி வெரைட்டியான சாரீஸு, அந்த சாரீஸ் கவுண்டருக்கு தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன் பாருங்கள். இது வந்து ஒரு சும்மா அந்த சில்வர் ஐட்டங்கள்லாம் என்ட்ரன்ஸில் வச்சுருந்தாங்க. இப்போ நான் போகிறேன், போயிட்டுருக்கேன் பார்த்தீங்களா. இது வந்து சாரீ, என்னென்ன சாரீ வேணுமோ அந்ததுக்கு தகுந்த மாதிரி நம்ம கவுண்டரில் போய் நம்ம பார்க்கலாம். ஸ்மால் ரேட்லேருந்து ஹை ரேட் வரைக்கும் இருந்துச்சுங்க. இது ராசிலுக்கு ஃபேன்சி சாரீ, இது வந்து ஒரு கிரேப்ஸ் ஃபேன்சி சாரீன்னு போட்டிருந்தது. எல்லாமே ரேட்டு சூப்பராக இருந்ததுங்க. 200லேருந்து 150லேருந்து கூட சாரீஸ் இருந்தது. நம்ம ஒரு ஒரு நாலஞ்சு பேராக சேர்ந்து யூனிஃபார்ம் எடுக்கணும்னு சொன்னால் அந்த மாதிரி வெரைட்டியாகவும் சாரீஸ் பண்டிலாக கட்டி வச்சுருந்தாங்க. இப்போ நான் பார்க்குறேன் பார்த்தீங்களா, இது ஒரு கிரேப் சில்க் சாரீ. இதோட விலை வந்து 289 ரூபா போட்டிருந்தாங்க. மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருந்தது. அதிலே ஒரு மூணு சாரீ அதில் தொங்க விட்டுருந்து பார்த்தீங்களா, கிரேப் சாரின்னு போட்டிருக்கு பாருங்கள். இந்த கவுண்டர் ஃபுல்லாகவே கிரேப் சாரீஸ் தாங்க. இந்த பக்கம் சாரீஸ் வச்சுருந்தாங்க. இது ஃபேன்சி சாரீ, இது 500-700லேருந்து இருந்தது. அது ஜூட் சில்க்னு வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி சாரீஸ் இது. நல்லாயிருக்கும் கெட்னா, இதுவும் கிரேப் சாரீஸ் தான் எல்லாமே. இந்த ஃபஸ்ட்டுலேருந்து இந்த கடைசி வரைக்குமே கிரேப் சில்க் தான். இந்த சாரீஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஒரு சில்க் காட்டன் மாதிரியே இருந்தது, ஆனால் அது ஜூட் சில்க்னு சொன்னாங்க. இந்த பக்கம் வச்சுருக்கதும் அதே மாதிரி தாங்க இருந்தது, ஜூட் சில்க்கு தான். அந்த ஃப்ரில்ஸ் வருது பார்த்தீங்களா, அந்த சைடில் ஃப்ரில்ஸ் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி சாரீஸ் இந்த கவுண்டரில் வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் ஃபுல்லாகவே இருந்தது, வெரைட்டி வெரைட்டி பிளெயின் கலர்ஸில் இருந்தது. அதுக்கு பிறகு நான் அதை பார்க்குறேன் பாருங்கள், அந்த பிங்க் ரொம்ப நல்லா இருந்தது. அதை ஸ்டோன் வச்சுருந்துச்சு பாருங்கள், ஸ்டோன் வச்சுருக்கு பாருங்கள், ஃப்ரில்ஸ் அண்ட் ஸ்டோன் வச்சுருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே சாரீஸு விலைக்கு தகுந்த மாதிரி வெரைட்டிஸாக இருந்ததுங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. தீபாவளி கலெக்ஷனுக்கு சூப்பரான இடம், நல்லா இருந்துச்சு. இந்த இது எல்லாமே மிரர் வச்ச ஒர்க்கு தான். இந்த சாரீஸுமே ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாமே 400, 300, 500, கொஞ்சம் ஜமிக்கி ஒர்க்ஸ் இருக்கிற சாரீஸ் எல்லாமே கொஞ்சம் 500 தான், ஆனால் நல்லாயிருக்கு. கவரில் போட்டு தனித்தனியாக வச்சுருக்காங்க. இது எல்லா சாரீஸுமே இந்த மாதிரி ஜமிக்கி ஒர்க் உள்ள தான், ஒரு சின்ன ஜமிக்கி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது தான். இங்கே இருக்கிற சாரீஸ்லாம் பாருங்கள், இது ஒரு எம்ப்ராய்டரி சாரீ. இது 1200 சொன்னாங்க இந்த சாரீ. இந்த சாரீ இது முந்தை தான். இதுலேருந்து ஃபுல்லாகவே இந்த பிளெயின் கலர்ஸ் எல்லாமே, என்னென்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஒரு ஒரு கலருக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு, எம்ப்ராய்டரிக்கு ஏற்ற மாதிரி ரேட்டுங்க. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது, 1200 வாங்கலாம் நல்லா. மேலே இருக்க சாரீஸும் அதே மாதிரி இருக்க சாரீஸ் தான். நான் இப்போ கையில் வச்சுருக்கேன் பாருங்கள் சாரீ, அந்த சாரீ கூட அந்த மாதிரி சாரீ தான். அந்த மாதிரி ஒரு ஒரு பார்டர் வச்சு, சில்வர் பார்டர் வச்ச சாரீ. இந்த கலர் சாரீஸ் பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது. நல்லா அயன் பண்ணி கட்டலாங்க, ட்ரை வாஷ்லாம் கிடையாது, ஹேண்ட் வாஷ் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு சாரீ.
இந்த கவுண்டர் ஃபுல்லாகவே அந்த ரேட்டில் தாங்க இருந்தது. எல்லாம் வந்து 700, அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியலுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஜரிகை, அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே காட்டன் சாரீஸ் இருந்தது, நிறைய காட்டன் சாரீ. 150 வச்சுருந்தாங்க காட்டன் சாரீ. இது பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது அந்த சாரீ. 230 தான் அதனோட ரேட்டு. இந்த கவுண்டர் ஃபுல்லாகவே காட்டன் சாரீஸ் தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது காட்டன் சாரீஸு. நைட்டி போடாதவங்க காட்டன் சாரீ கட்டணுன்னா நல்லா வாங்கலாம் அந்த இடத்துல. இந்த மாதிரி ஃபேன்சி சாரீஸ் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சாரீ பாருங்களேன், இது ஒரு காட்டன் சாரீ தான், ரொம்ப அழகாக இருந்தது. காலேஜுக்கு போகிறவங்க கட்டுற மாதிரி இருந்தது அந்த சாரீ. இது வந்து ப்ளவுஸ் இருந்தது, அதோட அட்டாச்சு ப்ளவுஸு. இது பாருங்கள் ஃபேன்சி காட்டன் சாரியா, அதுலேயே போட்டிருக்கு பாருங்கள். எல்லாமே 250, 280, 213 அந்த மாதிரி ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இருந்ததுங்க. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கெட்டினா, அயன் கூட தேவையில்லை, அப்படியே அழகாக கட்டலாம் அந்த சாரீ, ஃபேன்சி சாரீ காட்டன். அடுத்தது இந்த பக்கம் வந்தீங்கன்னா கோவை காட்டன், ஒன்று ஃபேன்சி கோட்டா சாரீஸ்ன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இதுவும் அந்த மாதிரி சாரீஸ், ரொம்ப நல்லா இருந்தது அந்த சாரீ. ஃபேன்சி சாரீ தான் எல்லாமே பாருங்க, நல்ல ப்ளவுஸ் அதிலே அட்டாச்சு ப்ளவுஸ் தான். இதெல்லாம் உங்களுக்கு வந்து சாயமே போகாது இந்த மாதிரி சாரீ. என்கிட்ட கூட 2-3 சாரீ இந்த சாரீ இருக்குது. கெட்டினா அப்படியே அயன் கூட பண்ண முடியல, அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும். காட்டன் சாரீ மாதிரியே நல்லா நிற்குங்க, அது நல்லாயிருக்கும் அந்த சாரீஸ் எல்லாமே. அது தாங்க எல்லாமே அந்த சாரீ, அந்த ஃபேன்சி காட்டனுக்கு. அடுத்தது சூப்பரான சாரீஸ் இது, கோவை காட்டன் போட்டிருந்தாங்கங்க. அது ரொம்ப அழகாக இருந்தது, கலர் வந்து சூப்பராக இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி பார்டர் போட்டிருந்தாங்க பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அது பார்க்குறதுக்கே பட்டு சாரி மாதிரி தான் இருந்துச்சு, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு டைம் வந்து பாருங்கங்க. இதெல்லாம் ஹேண்டும்ஸ் காட்டன் சாரீஸு, அதிலே பிரிண்ட் போட்டிருக்காங்க பாருங்கள். வயசானவங்க கட்டுற மாதிரியும் இருந்தது, எங்கே இருக்கவங்க கட்டுற மாதிரியும் இருந்ததுங்க. இந்த சாரீஸு எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து காஞ்சி காட்டன் போட்டிருந்தாங்கங்க, கோவை காட்டன் போட்டிருந்தாங்க, சாரி கோவை காட்டன் போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது அது, அதுக்கு பார்டர் வந்து ரொம்ப அழகாக இருந்தது, வித்தியாசமாக இருந்தது பார்டர். இப்போ ஒரு ப்ளூ கலர் இருக்குன்னா அதுக்கு வந்து வெந்தய கலர் போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு ஸ்கை ப்ளூ, இந்த ஸ்கை ப்ளூ பாருங்கள், இந்த பாருங்கள் ஆஷ் பாருங்கள், இந்த ஆஷுக்கு வந்து ப்ரௌன் பார்டர் போட்டிருந்தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், கெட்டினா சூப்பராக இருக்கும். 700, 900 அந்த ரேஞ்சில் தாங்க இருந்தது. வெரைட்டிஸ் கலர் இருந்தது, மேலே பிளெயின், சின்ன சின்ன த்ரெட் ஒர்க் போட்டிருந்தாங்க. பார்டர் ரொம்ப அழகாக இருந்தது. இது கத்திரிப்பு கலர் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ஹேண்டும் காட்டன் சாரீஸ் இது எல்லாமே. இந்த பக்கம் இருக்கிறது கோவை காட்டன் சாரீஸு, இது பாருங்கள் ஆஷ் கலரு. அதுக்கு பார்டர் பாருங்களேன், பாருங்களேன் என்ன கலர் பாருங்கள், சூப்பராக இருக்கும்ல கெட்டினா, சூப்பராக இருக்கும். எங்கே இருக்கவங்க கெட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும், வயசானவங்களும் கெட்டலாங்க, சூப்பராக இருந்தது. அது எல்லாமே கலர்ஸ், பிளெயின் கலர்ஸு, அதில் த்ரெட் ஒர்க்கு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா சூப்பரான சாரீஸுங்க, சில்க் காட்டன்ஸ் பட்டு சாரீ மாதிரியே இருந்ததுங்க. பாருங்கள் டிசைன் எல்லாமே பட்டு சாரீ மாதிரி தான். நான் அது பட்டு கவுண்டர் தான் நினச்சேன். அப்புறம் அந்த உள்ள பிள்ளைகிட்ட கேட்டேன், அவள் சொன்னால் இல்லைம்மா இது வந்து காஞ்சி காட்டன், இது சில்க் காட்டன் மாதிரியே இருக்கும், உங்களுக்கு நல்லாயிருக்கும் பட்டு புடவை, காஞ்சி குடப்புறத்தில் உள்ள பட்டு புடவை மாதிரியே இருக்குங்க. டிசைன் எல்லாமே செக்டில் இருக்குது, பிளெயினில் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி பார்டர். நம்ம வந்து ஃபேன்சியாக கட்டிட்டு போனாலும் கட்டிட்டு போகலாம், சிம்பிளாக கட்டிட்டு போனாலும் அந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குமா. 700 2000 வரைக்கும் இருக்குது, ரேட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஜரி வரும்னு அந்த பிள்ளை சொன்னால். ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறது பாருங்களேன், இந்த கலர் ரொம்ப அழகாக இல்லை. இது 900 தாங்க, வாங்கலாங்க, தாராளமாக வாங்கலாம். எல்லா கலர்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது இந்த கவுண்டரில். இந்த சாரீ வந்து இது ஒன்று இது பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது வந்து பிளாக்கு, கீழே வந்து க்ரீன் பார்டர் போட்டிருந்தது, அதில் ஜரி போட்டிருந்தது. பார்க்குறதுக்கு பட்டு சாரீ மாதிரி இருந்தது, ஆனால் அது பட்டு கிடையாது, சில்க் காட்டனுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. 1200 தான் அந்த சாரீ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் வச்சு பார்த்தேன், சரி அப்புறம் எடுத்துக்கலாம் கிறிஸ்மஸோட அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன் அந்த சாரியை, எடுக்கலை நான். ஆனால் எல்லா சாரியுமே ரொம்ப சூப்பராக இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது, கெட்டினாலும் அழகாக இருக்கும். சிம்பிளாக நம்ம வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வாங்கிக்கலாங்க. இந்த சாரீ பாருங்களேன், வெந்தய கலர், இந்த டாடிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எடுத்துக்கிட்ட தான் சொன்னாங்க. ஆனால் நான் வந்து அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன். இந்த 1, 2 அந்த பிளாக் மூணுமே ரொம்ப நல்லா இருந்தது. 1800 1200ங்க, ரொம்ப அழகாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சுங்க. சாரி வெள்ளி ஜரி போட்டிருந்தாங்க பாருங்கள், அதில் இதில் வெள்ளி ஜரி, அதில் கோல்டன் ஜரிங்க. அந்த பார்டர் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. யாராவது பார்த்தாங்கன்னா உண்மையிலே இது பட்டு சாரி தான் நினைப்பாங்க, ஆனால் பட்டு சாரி கிடையாது, சில்க் காட்டனா. பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. நான் ஃபஸ்ட்டு டைம் சில்க் காட்டன் இதில் சாரீஸ் நான் இங்கே தாங்க பார்க்குறேன். இந்த கிளிப்பச்சை பாருங்கள், இது கூட ரொம்ப நல்லா இருந்தது. கீழெல்லாம் நிறைய ஜரி போட்டிருந்தது, சின்ன ஒரு ப்ரௌன் கலரில். இது பாருங்களேன்,
இது கத்திரிப்பு கலர் பார்டர் மேலே பாருங்களேன் கனகாமர கலருங்க. இது ரொம்ப அழகாக இருந்தது, சிம்பிளாக இருந்தது, ஆனால் கெட்டினா ரொம்ப கிராண்டாக இருக்கும் இந்த சாரீ. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மூணு சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் வச்சு பார்த்தேன் அப்புறம் எடுத்துக்கலாம் கிறிஸ்மஸ் உடன்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு வந்துட்டேன். சரி அதுக்கப்புறம் ஏதாவது மாடல் வரும்ல, கிறிஸ்மஸோட ஏதாவது மாடல் வரும்ல, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன். இது எல்லாமே சில்க் காட்டன் கவுண்டர் தாங்க, ரேட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்காங்க, நல்லா இருந்தது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஃபுல்லாக சுடிதார் தான், எல்லாமே சின்ன பிள்ளைலேருந்து பெரிய பிள்ளைங்க இருக்குது, லாங் சுடிதார்ஸ் எல்லாமே இது, குர்த்திஸு அப்புறம் வந்து ஸ்கர்ட் மாதிரி இருக்கிறது, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எல்லாமே லாங்காக ஃப்ராக் இருந்தது, கலர் கலராக இருந்ததுங்க, பார்க்காத கலர்லாம் இங்கே பார்க்குற மாதிரி இருந்தது. அதே மாதிரி வந்து ட்ரையல் ரூம் வந்து ரொம்ப நீட்டாக இருந்தது, ட்ரையல் ரூம் நிறைய இருந்தது, கூட்டம் கிடையாது, நம்ம பொறுமையாக பார்த்து போட்டுட்டு கழற மாதிரி அழகாக வச்சுருந்தாங்க ட்ரையல் ரூமு. சைஸுக்கு தகுந்த மாதிரி இருந்தது, லார்ஜ் இருந்தது, எக்ஸல் இருந்தது, ட்ரிபிள் எக்ஸல் இருந்தது, 5XL வரைக்கும் வச்சுருந்தாங்கங்க. எல்லா ட்ரெஸ்ஸஸுமே அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க, நல்லா இருந்தது. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸஸுமே சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேக்கு போட்டு அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸை போய் நம்ம பார்த்து அழகாக எடுத்துக்கிடலாம், அந்த மாதிரி பிரித்து அழகாக போட்டிருந்தாங்க. இது எல்லாமே லாங் சுடிதார் தாங்க, எல்லாமே லாங்கு, கீழே வரைக்கும் முட்டிக்கு கீழே வரைக்கும் வரும். இது வந்து லெகங்கா போல் தருது, லெகங்கா, ஆமாம், நல்லா இருந்தது. இந்த சாரீ பாருங்கள், இந்த பொம்மைக்கு போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த சாரீ ஃப்ரில்ஸ் வச்சுருந்தேன், நான் இதான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி சாரியை வித் ப்ளவுஸ், அது ஒரு சின்ன சட்டை மாதிரி வருது, அப்புறம் மேலே அந்த சாரீ. ஃபேன்சியாக போடுறவங்க யாராவது இருந்தாங்கன்னா இது போய் பார்க்கலாம். இதெல்லாம் வந்துங்க க்ராப் டாப்புங்க, ரொம்ப நல்லா இருந்தது. கலர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் போட்டிருந்தாங்க, இந்த கலர் ரொம்ப அழகாக இருந்தது, குட்டி பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு. எல்லாமே 1200, 1500, 500, 600, 900 அந்த மாதிரி ரேட்டுக்கு தகுந்த மாதிரி அதில் ஒர்க் வந்து இருந்ததுங்க. காசு ஜாஸ்தி ஆக ஆக ஒர்க் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ட்ரெஸ்லாம் 1200, இந்த ரோ ஃபுல்லாகவே 1200, 2000 வரைக்கும் இருந்துச்சுங்க அந்த ட்ரெஸ்ஸு. ரொம்ப அழகாக இருந்தது பிள்ளைங்களுக்கு, எல்லாம் நிறைய வாலிய பிள்ளைங்க தான் நிறைய இருந்தாங்க. டாப்ஸ் வந்து சின்ன ஷார்ட்டாக போடுற மாதிரி இருந்தது, லாங்காக போடுற மாதிரி இருந்தது, அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எது வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். லெகின்ஸ் இருந்தது, ஜீன்ஸ் இருந்தது, ஸ்கர்ட் நிறைய விதவிதமாக வச்சுருந்தாங்க, வீட்டுக்கு போடுற மாதிரி இருந்தது, அப்புறம் வந்து ஃபேன்சியாக வெளியில் போட்டுக்கிற மாதிரி இருந்தது, ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி வச்சுருந்தாங்க, நல்லா இருந்ததுங்க. இது எல்லாமே சின்ன சின்ன, அதாவது சின்ன டாப்பாக போடுறாங்களா, ஜீன்ஸ் போட்டு மேலே ஒரு டாப் போடுறாங்களா, அந்த மாதிரி கவுண்டர் இது. இது பாருங்கள், இங்கே ஃபுல்லாகவே எல்லாமே கலர் கலராக தனித்தனியாக இருந்தது. எப்படி தனியாக, இப்போ ஒரு ஃபேமிலியில் வந்து மூணு பேர் ஒரே இருக்காங்கன்னா, மூணு பேர் ஒரே சிஸ்டர் இருக்காங்கன்னா ஒரே கலரில் போடணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இங்கே சின்ன சைஸுக்கு தகுந்த மாதிரி வச்சுருந்தாங்க ஒரே கலர், பெரிய பிள்ளைகளுக்கு தகுந்த மாதிரி பெரிய கலர், சின்ன கலர், அதே மாதிரி சூப்பராக இருந்தது. வெரைட்டி வெரைட்டியாக பிரித்து வச்சுருக்கோம், நம்ம போய் தேடணும் அவசியம் இல்லை. மூணு பேருக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும், மூணு சைஸில் எடுக்கணும்னா இங்கே சூப்பராக பிரித்து வச்சுருந்தாங்க பாருங்கள், நல்லா இருந்தது அது. டாப்பு மட்டும் வேணும்னா டாப்பு மட்டும் வாங்கிக்கலாம். இது எல்லாமே பெலசோலா பேண்ட்டு பொறுத்தருது, நல்லா இருந்துச்சு. கலெக்ஷன்ஸு எல்லாமே பிராண்டடும் இருந்தது, பிராண்டட் இல்லாததும் இருந்ததுங்க. எல்லாம் பாருங்கள் ஒரே சைஸில் வச்சுருக்காங்க பாருங்களேன், கலர்ஸ் பாருங்களேன், அந்த மாதிரி இருந்தது. நல்லா பிரித்து பார்த்துட்டு உடனே அவங்க மடித்து வச்சுருவாங்க, அப்படியே அங்கே கலைச்சி அவங்க போடுறதில்ல, உடனே நம்ம பிரித்து பார்த்தோம்னா உடனே அவங்க அழகாக மடித்து வச்சிடுறாங்க. பொம்மைகளுக்கெல்லாம் ரொம்ப அழகழகாக போட்டு வச்சுருந்ததுங்க ட்ரெஸ்ஸு, பார்க்கவே அழகாக இருந்தது. இந்த கவுண்டர் ஃபுல்லாகவே துப்பட்டா தான், எல்லாம் வெரைட்டியான துப்பட்டாஸ், நமக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். 100 ருபீஸ்லேருந்து 200க்கு மேலே வரைக்கும் இருக்குங்க. இது எல்லாமே பாருங்களேன் ஜீன்ஸு தான், இது எல்லாமே வந்து லெகின்ஸு, கலர் கலராக வச்சுருந்தாங்க. ஒரு கலர் எடுத்திங்கன்னா அதில் ஒரு 10-12 கலர் இருக்குது, சைஸும் இருக்குது, நமக்கு வேண்டிய சைஸும் நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஜீன்ஸுக்கு போடுற டாப்புங்க, ரொம்ப அழகாக இருந்தது. பிராண்டட் வந்து 700க்குலாம் நல்லா இருந்தது, 1200க்கு ரொம்ப நல்லா இருந்தது டாப்பு. நமக்கு விலைக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியலும் அதனுடைய டிசைனும் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நமக்கு எந்த ரேட்டுக்கு வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம், சூப்பராக இருந்துச்சு. கீழே ஃபுல்லாகவே சுடிதார் சாரீஸ் தாங்க, எல்லாமே நிறைய குமிச்சு போட்டு வச்சுருக்காங்க தீபாவளிக்காக. நம்ம பொறுமையாக பார்த்து வாங்குற மாதிரி எல்லாமே நல்ல அழகாக இருந்துச்சு, நீட்டாக இருந்தது. இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து ஸ்கர்ட்டு தாங்க போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் இல்லை குர்த்திஸ், இது 240லேருந்து 930 வரைக்கும் இருக்குங்க இந்த கவுண்டரில். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை வாங்கிக்கலாம், அந்த மாதிரி இருந்தது.
இது எல்லாமே வந்து ஸ்கர்ட்டுங்க, இது எல்லாமே ஸ்கர்ட்டு, நார்மல் ஸ்கர்ட்டு, இதெல்லாம் வீட்டுக்கு போடுகிற மாதிரி. இதே வந்து சில்க் காட்டன்லேயே நிறைய ஜரி போட்டும் இருந்தது, அந்த கவுண்டரும் இருந்தது. இதில் ஷார்ட்ஸ் இருந்தது, பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு போடுற ஷார்ட்ஸ்லாம் இருந்தது. இதில் எல்லாமே நார்மல் ரேட்டு தாங்க, ரொம்ப ரேட்டுலாம் சொல்ல முடியாது, நார்மலாக தான் இருந்தது. நாங்கள் நிறைய சுடிதார்ஸ் வந்து சைஸ் பார்த்தோம், நிறைய எடுத்தோம் வேறு. இதெல்லாம் பாருங்களேன், வெறும் டாப்பு மாத்திரம், அதுவும் பிராண்டடாக தான் இருந்தது. எல்லாம் 500, 530, 550 அப்படி தான் வச்சுருந்தாங்க. நம்ம அது போய் வெறும் டாப்பு மட்டும் நல்ல லாங்காக இருக்குது, டாப்பு மட்டும் வாங்கிட்டு ஒரு லெகின்ஸ் வாங்கினா ஒரு ட்ரெஸ் ஆயிரும், அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அது நாங்கள் அதில் நிறைய பார்த்தோம், நிறைய ட்ரையலும் பண்ணோம். இங்கே பாருங்களேன், இதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு போடுற சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது, எல்லா கலர்ஸும் நல்லா பிராண்டட் தான், லாங் லைஃப் வரும். பிள்ளைகளுக்கு போட்டாலும் நல்ல நீட்டாக இருக்கும். மேலே ஒரு டிஷர்ட்டை போட்டு விட்டோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்கள், ஒருத்தர் பாருங்கள் சைக்கிளில், சின்ன ட்ரே சைக்கிளில் வந்துருக்கார் பாருங்கள். அவருக்கு நடக்க முடியாது போல், தள்ளிட்டு வராங்க. அப்படிலாம் கூட வந்து பார்க்குறாங்க பாருங்களேன். இது எல்லாமே சின்ன பிள்ளைகளுக்குரிய ட்ரெஸ் தான் இந்த ட்ரெஸ்ஸு. இது ஃபுல்லாக லாங் டாப்புங்க. நம்ம வந்து இங்கேயே வந்து ஸ்டிச் பண்ணி தராங்க. நமக்கு சைஸ் ரொம்ப பெருசாக இருந்தது, நமக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக வேணும்னாலும் அதையும் கட் பண்ணி அழகாக தச்சு கொடுக்குறாங்க. அங்கேயும் ரொம்ப கூட்டம்லாம் கிடையாது, நல்ல பொறுமையாக நமக்கு செஞ்சு கொடுக்குறோம். இதெல்லாம் கூலிங் கிளாஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். இது அது அது கீழே தான் இருந்தது, கீழ் ஃப்ளோரில் தான் இருந்தது. இதெல்லாமே எல்லோரும் எடுத்து எடுத்து பார்த்துட்டு தான் இருக்காங்க, எது வேணுமோ அதை வாங்கிக்க வேண்டிதான். இது பாருங்கள், இது எல்லாமே ஜீன்ஸுங்க, பிள்ளைகளுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு போட வேண்டிய ஜீன்ஸு. ஆஃபீஸ் வர ஐட்டம்ஸ் நிறைய இருந்தது, எல்லாம் வாங்கிட்டு ட்ராலி வச்சு தள்ளிட்டு போகிறாங்க பாருங்கள். இது பாருங்களேன், இந்த ப்ளூவில் பாருங்களேன், ஒரு அப்படியே ஒரு செட்டு அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த க்ரீன் வந்து நான் டாக்டருக்கு எடுத்தேன், இந்த க்ரீன் டாப் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இது சிம்பிளாக தான் இருந்தது, 530 தான், பிராண்டட் தான். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கலரில் அவட்ட லெகின்ஸ் இருக்குது சார், அதனால் அந்த டாப் எடுத்தோம். இது எல்லாமே அந்த மாதிரி தான், ஆஃபீஸ் வேர் போட்டிருந்தாங்க. எல்லாமே துணி ரொம்ப நல்லா இருந்தது, தாராளமாக 500க்கு கொடுக்கலாம். நம்ம ஒரு மெட்டீரியல் வாங்கி ஸ்டிச் பண்ணால் கூட உங்களுக்கு இதை விட காஸ்ட்லியாக தான் ஆகும், ஆனால் உங்களுக்கு இது ரெடிமேடாக நம்ம அப்படியே போட்டுக்கலாம், எதுவுமே நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியதில்லை பார்த்தீங்களா. அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எல்லாமே கலர் கலரு சைஸ் வாரியாக வச்சுருந்தாங்க. இப்போ ஒரு ப்ளூ எடுக்கிறீங்கன்னா ப்ளூவில் ஃபுல்லாகவே என்னென்ன சைஸ் வேணுமோ அது ஒரு ரேக்கு மடித்து வச்சுருக்காங்க. அப்புறம் இன்னொரு கலர் வேணும்னா அந்த மாதிரி மடித்து வச்சுருக்காங்க. சின்ன சைஸ்லேருந்து லார்ஜ் வரைக்கும் இந்த ப்ளூ பாருங்கள், ரொம்ப நல்லாயிருந்து எனக்கு அது கூட பிடிச்சிருந்துச்சு. அவள் வேறு ஒரு கலர் எடுத்தா, அதனால் இதை பார்த்தோம், பிரித்து பார்த்தோம், நல்லா இருந்தது. நியூ அரைவல்ஸ்லாம் நிறைய வந்துருந்ததுங்க, எல்லாமே சூப்பராக இருந்தது. நம்ம பொறுமையாக பார்க்கணும், அதுதான் நமக்கு பொறுமை வேணும். ரொம்ப கடைக்கு போனால் இந்த டாப் கூட நல்லா இருந்தது, இது கூட 400 தான். எப்படி இருக்குது பாருங்கள், சிம்பிளாக இருக்கும். சில ட்ரெஸ்லாம் பாருங்களேன், 400 தான் நம்ம நினைப்போம். அது போட்டிங்கன்னா, ஒரு லெகின்ஸ் போட்டிங்கன்னா, ஒரு பிளாக்கோ இல்லை ஒரு ஒயிட்டோ போட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அது நல்லா இருந்துச்சு, அழகாக இருந்தது. அது ஒருத்தர் பாருங்கள், அந்த ப்ளூ கலர் வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். சும்மா சிம்பிள் டிசைன் தான், அதுக்கு ஒரு ஜீன்ஸ் போட்டால் கூட அழகாக இருக்கும் அந்த டாப்புக்கு. அதான் அந்த அம்மா எடுத்துட்டாங்க, நாங்கள் அதை பார்த்தோம், இல்லை நான் எடுத்துட்டேன்னு சொன்னாங்க. இந்த ரேக் ஃபுல்லாகவே, இந்த கவுண்டரில் ஃபுல்லாகவே வெறும் டாப்ஸ் மட்டும்தாங்க. நமக்கு வேண்டிய சைஸில் நம்ம டாப் எடுத்து பார்த்து போட்டுக்கலாம். இந்த கலர் கூட நல்லா இருந்தது, இது கூட எடுத்தோம் நாங்கள் டாப்பு. இந்த கலர் அவகிட்ட இல்லை, அதனால் அந்த கலர் எடுத்தேன். இது வந்து 500 தான், 510 தான் நினைக்கிறேன் இந்த டாப்பு. நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த கலரில் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தனா நீங்களும் போய் நிறைய வச்சுருக்காங்க. உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு, இது இது மெட்டீரியல் நல்லா இருக்குன்னு நீங்கள் தோணுச்சுன்னா நீங்கள் அங்கே போய் வாங்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரையல் பண்ணி பார்த்துட்டே நம்ம வாங்கலாங்க. நமக்கு ரொம்ப டைட்டாக இருந்தது, இல்லை லூஸாக இருக்குது, பிடிச்சி தரணும் அப்படின்னா கூட அவங்க எல்லாமே பண்ணித்தராங்க. கூட்டம் கிடையாது, ட்ரையல் ரூமில் கூட்டமும் கிடையாது, நீட்டாகவும் இருக்குது. நம்ம பொறுமையாக போட்டு எந்த எத்தனை ட்ரெஸ்ஸும் நான் சில கடைகள்லாம் நான் பார்த்துருக்கேன், அவங்கக்கிட்ட கொடுக்கணும், அவங்க டோக்கன் வாங்கணும், அப்புறமா தான் ஒரு ட்ரெஸ்ஸாக தான் போட சொல்லுவாங்க, எல்லா ட்ரெஸ்ஸையும் போட சொல்லுவாங்க. இங்கே அப்படி கிடையாது, நம்ம எவ்வளோ ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறோமோ அத்தனை ட்ரெஸ்ஸு நம்ம போட்டு பார்க்கலாம். அவங்க அதாவது இந்த ட்ரையல் ரூமில் பொம்பளை பிள்ளைங்க நல்லா பாதுகாப்பாக இருக்குது. ஆமாம், பாதுகாப்பு மெயினாக தான். ஆமாம், இந்த டாப் கூட நல்லா இருந்துச்சு, எப்படி இருக்குது பாருங்கள். இது கூட எடுத்தோம், இந்த டாப்பு. இது ரொம்ப லாங்கு கிடையாது, ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது. அது அது வந்து 480 தான். இந்த ட்ரெஸ் பாருங்களேன், நெட்டட் மெட்டீரியலு, இது 1200. நல்ல வெட்டிங்கு போடுற மாதிரி இருந்தது பாருங்கள், அழகாக இருந்தது. இது வாங்கியிருக்கல, ஆ இந்த கலரு எல்லாமே இந்த இந்த ரோ ஃபுல்லாகவே 1200 2000 வரைக்குங்க.
ஆனா ரொம்ப அழகா இருந்ததுங்க ட்ரெஸ்ஸு. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க, ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு, சூப்பரா இருக்கு பாருங்க. அந்த ப்ளூ கூட ரொம்ப நல்லா இருந்தது, நிறைய ஸ்டோன் ஒர்க் இருந்தது அதில். அந்த ஒர்க்குக்கே நம்ம காசு கொடுக்கலாங்க, என்ன அழகாக கஷ்டப்பட்டு செய்கிறாங்க பாருங்கள். ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே போகாதுன்னு நினைக்கிறேன். நம்ம வெறுமையானால் வாஷிங் மிஷினெல்லாம் போட முடியாது, ஹேண்ட் வாஷ் பண்ணி அழகாக ரேக்கில் தொங்க விட்டு காய விட்டுறலாம். அப்படி தான் அயன் பண்ணக்கூடாது, அயன் பண்ணக்கூடாது. ஏன்னா அயன் பண்ண மாதிரி இல்லையே, அது ஒன்றும் அயன் பண்ண தேவை. இது பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு, இது ஒரு மாதிரி ஆஷாக பிளாக்கானு தெரில, ஃபுல்லாக எம்ப்ராய்டரிங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுவும் 1200 தான். சூப்பரான இது 1800 சொன்னாங்க, ஏன்னா ஃபுல்லாக ரொம்ப ஒர்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ரோல் எல்லாமே 900 அந்த மாதிரி தான், எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சால்லாம் வச்சுருந்தாங்க, அதுலேயே அட்டாச்சிட் அது. அந்த கலர் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம், வாங்கி கொடுக்கலாம். இதை பாருங்கள், இந்த கனகாம்பரம் கலரு 2000 சூப்பராக இருந்ததுங்க, போட்டால் சும்மா அப்படி இருக்கும். இதெல்லாம் தாங்க நாங்கள் ஃபுல்லாக இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒன்லி சுடிதார் சாரீஸ் தாங்க பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2 நான் போடலான்னு நினைக்கிறேன், ரொம்ப லென்த்தியாக போயிடும். அதனால் நிறைய கிச்சன் வெரைட்டிஸு, அப்புறம் கிட்ஸு ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் ஜிம்முக்குரிய ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க, பிள்ளைங்களுடைய கேம்ஸ்க்குரிய ஐட்டங்கள் இருந்தது. அப்புறம் நிறைய ட்ரங்க் பெட்டி, பழைய காலத்து இரும்பு பெட்டின்னு சொல்லுவோம்ல, அந்த பெட்டிலாம் கூட நான் வித்தியாசமாக இருந்ததுங்க, நான் பார்த்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த இதெல்லாம் உங்களுக்கு வரும், நீங்களும் என் கூட வந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எதாவது உங்களுக்கு நாங்கள் எடுத்து சுடிதார் காமிச்ச பார்த்தீங்களா, அது பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோஸுக்கு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய், காட் பிளெஸ் யூ சில்ட்ரன்.